இப்போ இருக்கிற கான்டெக்ஸ்ட் வந்து அர்த்த கண்டனம் பண்ணோம் அந்த உபசர்ஜனீ கிருத்த ஸ்வார்த்தவுங்கிறது இல்லையா இப்போ அதிலே அடுத்தது என்ன அப்படின்னா மஹிமபட்டார் வந்து எப்படி வந்து அர்த்த உபசர்ஜனீ கிருத்தாத்மத்துவம் அப்படிங்கிறது துணி லட்சணத்தில் போடுறது வந்து வியர்த்தம் அப்படின்னு சொன்னாரோ இப்போ அவர் அடுத்தது எதை எடுத்துக்கிறார் அப்படின்னா எத்தார்த்த சப்தோவா தமர்த்தம் உபசர்ஜனீகிருத்த ஸ்வார்த்தவு தானே ஸோ அதில் சப்தத்துக்கும் அந்த உபசர்ஜனி கிருத்தாத்மத்துவம்ங்கிறது போட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது ஆரம்பிக்கிறார் சப்தத்துக்கும் போட வேண்டாம் அப்படின்னா என்ன அப்படின்னா சப்தக புனக அனுபாதேய சப்தத்துக்கும் அந்த எப்படி வந்து அர்த்தத்துக்கு உப உபசர்ஜனி கிருதாத்மத்துவம் அப்படிங்கிறது தேவையில்லையோ அதே போல சப்தத்துக்கும் அந்த உபசர்ஜனீ கிருத்தாத்மத்துவங்கிறது தேவையில்லை ஏன் தேவையில்லை அப்படின்னா தய ஸ்வார்த்த அபிதானம் அந்தரேண வியாபாராந்தர அனுபத்தே உபபாதயிஷியமானது ஸோ இங்கே வந்து சப்தாக அந்த சப்தங்கிறது புன திரும்பியும் அனுபாதேய ந உபாதேயம் திய அப்படிங்கிறது அங்கே சப்தஸ்ய சுவார்த்த அபிதானம் அந்தரேன தன்னுடைய அர்த்தத்தை சொல்வது சொல்வதை தவிர வியாபாராந்தரம் வேறு ஒரு வியாபாரத்தை அனுபவப்பட்டேகே அது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இல்லை அந்த சப்தமானது அந்த சப்தத்துக்கு என்ன வியாபாரமோ அதை சொல்லிவிட்டு அந்த சப்தமானது நிற்க போகிறது வேற ஒரு வியாபாராந்தரத்தை சொல்லக்கூடியது அந்த சப்தத்துக்கு சாமர்த்தியம் இல்லை உபபாத இஷ்யமானத்துவாது இதை தான் வந்து ஃபர்தராக நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் இட் இஸ் ப்ரூவ்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதாவது மஹிம பட்டர் என்ன அப்படின்னா அவரை பொறுத்தவரையில் சப்தங்கிறது அவர் எதை சொல்கிறாருன்னா அபிதா ஒன்றுத்த தான் சொல்கிறார் அபிதாவில் இருக்கிற அந்த அபிதாங்கிற ஒரு வியாபாரம் அதுதான் அவர் சப்தம்னு எடுத்துண்டு அந்த 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 அபிதாங்கிறது அந்த சக்கியார்த்தத்தை சொல்லிவிட்டு நிறுத்திரும் சப்த புத்தி கர்மனாம் விரும்பிய வியாபார பாவத்தில் நம்ம படித்தோம் இல்லையா அது அண்டு மோரோவர் என்ன அவர் அவர் மகிமப்பட்டர் என்னன்னா அந்த சப்த வியாபாரங்கள் லக்ஷனா வியஞ்சனான்னு இருக்கு பாரு அதெல்லாம் அவர் ஒத்துக்கவே இல்லை சப்த வியாபாரம்னா அபிதா வியாபாரம் அந்த அபிதா வியாபாரங்கிறது இந்த சக்கியார்த்தத்தை கொடுத்துட்டு நின்றுரும் அப்படின்னு அதாவது அக்ஞாத ஞாபக சப்தக அதான் அவருடைய தியரி தெரியாத ஒரு வார்த்தை ஒரு சப்தத்தை ஞாபகம் அதை வந்து தெரி தெரியப்படுத்துறதுங்கிறது தான் சப்தம் மேலும் என்ன இப்படி இருக்கிற இந்த சப்தமானது எது இந்த அபிதா வியாபாரம் சக்கியார்த்தத்தை கொடுத்துட்டு நிற்க போகிறதோ அப்படிப்பட்ட சப்தமானது எப்படி வந்து பிரத்தியமான அர்த்தத்துக்கு ஹெல்ப் பண்ண போகிறது ஸோ அதனால் சப்தங்கிற ஒரு பதத்தை நீங்கள் துவனி லக்ஷணத்தில் ஆட் பண்ணவே வேணாம் மோரோவர் மேலே அவர் என்ன சொல்கிறார் மகிமப்பட்டர் அப்படின்னா எப்படி வந்து ஒரு தீபத்தை வந்து எடுத்துட்டு போகிறோம் அந்த தீபத்தினுடைய வியாபாரம் என்ன அந்த வெளிச்சத்தை பிரகாசத்தை காமிக்கிறதுங்கிறது தான் அந்த தீபத்தினுடைய வியாபாரம் அந்த தீபமானது அந்த பிரகாசத்தை காமிச்சு கொடுத்தோம்னா அதோடு அந்த தீபத்தினுடைய வேலையானது நின்றுபடும் அதே மாதிரி இங்கே சப்தம் அந்த சக்தி ஒரு சப்தத்தில் இருக்கிற அந்த சக்திங்கிறது அந்த சக்தியார்த்தத்தை கொடுத்துட்டு அதோடு நிற்க போகிறதே தவிர அது வந்து அதுக்கு மிஞ்சின அர்த்தம்ங்கிற ஒன்றுத்துக்கு அந்த சப்தம் வந்து உபயோகமே ஆக போகிறது இல்லை அப்படி உபயோகம் உபயோகமாகாத சப்தமானது இந்த துவனி லட்சணத்தில் எதுக்கு இன்வால்வ் ஆனும் இதுதான் இவருடைய இங்கே ஃபஸ்ட்டு அவர் வந்து சொல்கிற விஷயம் ஷப்த சப்தமானது புனக ஏவ திரும்பியும் அப்படின்னா எதுக்கு திரும்பியும் திரும்பியும் எதுக்கு போடணும் அப்படின்னா எப்படி வந்து அர்த்தங்கிறது உபசர்ஜனீ வந்து எப்படி வந்து சித்தமாகலையோ அதே போல இந்த சப்தமும் ஏவ தஸ்ய அந்த சப்தத்தினுடைய சுவார்த்த அபிதானம் அந்தரேன தன்னுடைய அந்த இந்த வியாபாரம் மூலமாக இந்த சக்கியார்த்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத தவிர வியாபாராந்தர அனுபபத்தேகே வேறு ஒரு வியாபாரத்து மூலமாக வேறு ஒரு அர்த்த பிரதீத்திங்கிறது உபபத்தியே இல்லை சாத்தியமே இல்லை ஏன் அப்படின்னா உபவாத இஷ்யமானத்வா அது பிகாஸ் இட் இஸ் பீன் ப்ரூவ்டு ப்ரூவ்டுனா இது யுக்தி யு பூர்வகமாக இதெல்லாம் ப்ரூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இந்த சப்தத்துக்கு அந்த உபசர்ஜனீ கிருத்தத்துவம் அப்படிங்கிறது போடவே வேண்டாம் பிகாஸ் ஆல்ரெடி இட் இஸ் நாட் பிராதானியம் அதுக்கு ஒரு பிரதானதாங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இதுக்கப்புறம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா இங்கே வந்து இந்த வியாபார இஷ்யமானத்வாத்து அப்படிங்கிற அப்படிங்கிறத சொல்லிவிட்டோம் யுக்திபூர்வமாக இதை வந்து சாதிக்கணும் சாதிச்சிருக்கா அப்படின்னு சொல்றார் அதுக்கு வந்து என்னன்னா மகிமபட்டார் எந்த ஒரு இடத்த எடுக்கிறார் அப்படின்னா சப்தம் வந்து எந்த இடத்துல பிரதானமாக இருக்கு அந்த இடத்துல அர்த்தங்கிறது உபசர்ஜனீ கிருத்தமாக இருக்கு சரியா ஸோ இப்போ வந்து இங்கே சப்தத்துக்கு இப்போ இங்கே விஷயம் என்ன சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்தத்துக்கு அந்த உபசர்ஜினி கிருத்தத்துவம்ங்கிறதே போட வேண்டாம் தேவையே இல்லை அது வந்து துவனி லக்ஷணத்தில் அந்த வார்த்தை வரணுங்கிறது அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அதான் இங்கே விஷயம் இப்போது இவர் வந்து ஒரு இடத்த கோட் பண்ண போகிறார் வேற எங்கே வந்து சப்தம்ங்கிறது ஒரு பிராதானியம் அடைந்த இடமாக இருக்கிறதோ அந்த இடத்த இப்போ வந்து இவர் மகிமபட்டர் சொல்ல போகிறார் சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து வந்ததுன்னா ப்ராபபிளி நீ உபசர்ஜனை கிருத்த கிருத்தாத்மத்துவம்ங்கிற வார்த்தையை போடலாம் இதை தவிர மற்ற எந்த இடத்துலையும் சப்தம்ங்கிறது பிராதானியம் இல்லை அப்படிங்கிறத சொல்றார் இவர் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா அனுகரணம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார் அரு அனுகரணம் அப்படின்னா இன் ஜென்ரல் மீனிங் என்னன்னா அணுகாரக இல்லைன்னா சதிருஷீகரணம்னு அர்த்தம் கிராமரை பொறுத்தவரை அ அர்த்த சகித சப்தகம் இல்லைன்னா அர்த்த ரஹித சப்தக இது ரெண்டு தான் அனுகரணம்னு சொல்கிறாள் ஸோ இப்போ வந்து இவர் சொல்ல போடுற இந்த அனுகரணத்துக்கு என்ன இந்த இடத்துல அர்த்தம் அப்படின்னா சப்தத்தினுடைய ஒரு உச்சாரணம் இருக்கு வேறு சப்தத்தை வந்து சொல்லும்போது அந்த உச்சாரணம் பண்ணும்போது அந்த சப்தத்துக்கு தான் அங்கே பிராதானியம் அங்க வந்து அர்த்தத்துக்கு பிராதானியம் இல்லை அதுதான் அனுகரண ஸ்தலே அப்படின்னு போடுறார் அரு அனுகரண ஸ்தலம் அப்படின்னாலே சப்தங்கள் எங்க உச்சாரிதம் அங்க சப்தத்துக்கு பிராதானியம் அர்த்தத்துக்கு இல்லை மேலும் என்ன இவர் வந்து இன் ஜென்ரல் உலகத்தில் எப்படி நம்ம ஏதோ ஒன்று படித்தோம் அப்படின்னா சப்தம் ரிமைன்ஸ் ஆல்வேஸ் அ சாதனம் டூல் டு நோ த அர்த்தம் அதுதான் சாத்தியம் ஒரு காவியம் படிக்கிறோமோ இப்போ இந்த புக்கே படிக்கிறோமா இருந்தால் கூட சப்தத்தை யாருன்னா படிச்சுட்டு போகலாம் அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறதுங்கிறது தான் விஷயம் அந்த அர்த்தத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறது எது அப்படின்னா அந்த சப்தங்கள் அந்த சப்தங்களே இல்லைன்னா நமக்கு அர்த்தத்தை வந்து குறித்து நம்ம போக மாட்டோம் ஸோ நமக்கு சாதிக்க வேண்டிய விஷயம் சாத்தியம் எது அர்த்தகா அந் அதுக்கு சாதன பூதமாக இருக்கிறது எது சப்தங்கள் ஸோ சப்தங்கள் எப்பவுமே வந்து அப்பிரதானம் சாத்தியமாக இருக்கிற அர்த்தங்கள் தான் பிராதானியம் ஏன்னா நமக்கு சா பிரதானமாக அந்த அர்த்தத்தை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தில் ஆனால் அனுகரண ஸ்தலம்னு இங்கே ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கார் இந்த இடத்துல என்ன அப்படின்னா சாத்தியமே எது அப்படின்னா அந்த அனுகரண ஸ்தலே சப்தங்களே வந்து சாத்தியம் அந்த சாத் சப்தங்களை தான் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா அனுகரணம்னா நீ இப்படி வச்சுக்கோவில்ல உச்சாரண ஸ்தலை சப்தங்களை உச்சாரிக்கும் உச்சரண பண் உச்சாரணம் பண்ணுற ஸ்தலத்தில் அந்த தான் பிராதானியம் ஏன்னா இப்போ வந்து நம்ம எதை பற்றி விசாரம் திருப்பி அந்த கொஸ்டினுக்கு நீ போயிட்டே இருக்கணும் உபசர்ஜனீ கதாத்மத்துவம்னு அவர் எதை வச்சு நாரிக்கிற ஆரம்பிக்கிறார் தான் ஏற்கனவே பிராதானியம் இல்லையே அர்த்தத்துக்கு தானே பிராதானியம்னு இருக்கிற இதில் பட்சத்தில் எதுக்கு தத்துவங்கிறது இந்த சப்தத்துக்கும் போடணும் அப்படிங்கிறது தான் கேள்வேன் ஆனால் சில இடத்துல அந்த சப்தத்துக்கு வந்து பிராதான்யங்கிறது இருக்குது அந்த சப்தத்துக்கு பிராதானியங்கிற இருக்கிற ஸ்தலம் எது அனு அனுகரண ஸ்தலங்கிறது அனுகரணங்கிறது என்னது சப்தங்களினுடைய உச்சாரணம் சப்தங்களை உச்சாரணம் பண்ணுற இடத்துல சப்தோச்சாரணத்துக்கு தான் பிராதானியம் சரியா அந்த இடத்துல நீ சாதிக்க வேண்டிய அந்த சாத்தியம்ங்கிறது சப்தம் அதுதான் பிரதானமாக இருந்துடுறது சரியா அந்த அனுகரண சப்தத்திலேருந்து நமக்கு அணுகாரிய சப்தம்ங்கிறது ஒன்று கிடைக்கிறது தான் அனுகரண சப்தங்கிறது காரணம்னு வச்சுக்கோ அதுக்கு காரியபூதமாக அணுகாரியம்ங்கிறது அனுகாரிய சப்தம்ங்கிறது கார காரியமாக வருகிறது ஸோ வந்து இங்கே அனுகரண சப்தம் எங்கள் உச்சாரண ஸ்தலத்தில் அனுகரண சப்தம் அனுகாரிய சப்தம் இது ரெண்டுமே வந்து பிராதானியமாக இருக்குது அங்கே அர்த்தங்கிறது அப்பிரதானியமாக ஆயிடுறது இதுக்கு வந்து இவர் வந்து ஒரு ஸ்லோக ரூபமாக இதை வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா அந்த ரகுவம்சத்தில் பன்னெண்டாவது சர்க்கத்தில் தம்கர்ணம் மூலம் ஆகத்திய பலித சத்மநாஜரா கைகேயி சங்கையா இவ ஆக ராமே ஸ்ரீஹி நெஸ்யதாம் இது இப்போ வந்து என்னன்னா இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் உனக்கு தெரியும் அது க ஜரா வந்து தசரதனுடைய காதில் வந்து சொல்றதுன்னா அந்த நிறச்சி போயிடுறது அவனுடைய முடி அது அந்த அந்த நிறங்கிறது சொல்லி சொல்ல வைக்கிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ராமனுக்கு இந்த இதை ராஜ்யத்தை கொடுத்துடும் எதனால அந்த கைகே கிட்ட இருக்கிற ஒரு பயத்தினால் இங்க வந்து ஜரா சொல்றது அப்படிங்கிறது தான் இங்க விஷயம் ஏன்னா அந்த அந்த இடத்துல வந்து ராமே ஸ்ரீஹி நெஸ்யதாம் இதி அப்படின்னு முடிச்சிருக்கார் ஸ்லோகத்தை அந்த இதி இவ்வாறு அப்படின்னு முடிஞ்சிருக்கு அந்த ஸ்லோகம் ஸோ இவ்வாறுன்னு சொல்லும்போது அந்த இவ்வாறு அப்படிங்கிறது தான் கவி சொல்றது மற்றது எல்லாம் அந்த ஜரா வந்து சொல்றது பிகாஸ் கவிதான் எழுதியிருக்கார் பட் அந்த கவி மூக்கமாக வந்தது என்ன அப்படின்னா அந்த கவியினுடைய வாக்கியங்கிறது என்னென்னா அனுகரணம் அவர் வந்து சப்தத்தை போட்டிருக்கார் ஆனால் அதில் அணுகாரியமாக இருக்கிற வாக்கியம் வந்து அந்த ஜராவினுடைய வாக்கியம் ஸோ இந்த இடத்துல அனுகரணம் பிரதானம் அணுகாரியம் பிரதானம் அதில் வர அர்த்தம்ங்கிறது உனக்கு வந்து அப்பிரதான்யம் ஆனால் துவனி லக்ஷணத்தில் சப்தத்தில் வந்து சப்தங்கள் வந்து எப்பவுமே அனுகரணமாக இருக்காது என்ன ஏன் அப்படின்னா ஏன் அப்படின்னா இங்கே வந்து அனுகரணம் அந்த அதாவது துனி லக்ஷணத்தில் சப்தங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் அனுகரணம் ஏன் அப்படின்னா அனுகரணம்ங்கிறது அண்ட் இட்ஸ் மீனிங் வில் நாட் பி உபசர்ஜனி பூத்தம் அதனால் அங்கே விசேஷனம் உபசர்ஜனி பூத்தம்ங்கிற ஒரு விசேஷனங்கிறதே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறுத்துறார் ஸோ மேலும் ஸோ இப்போ என்ன அனுகரணாத்மக சப்தம் அதுலேருந்து அணுகாரிய சப்தம் அந்த சப்தேன அர்த்தாவகத்தி சரியா இந்த அணுகாரிய சப்தங்கிறது சார்த்தகம் நிரர்த்தகமாக பெரியதாம் சார்த்தகத்துக்கு தான் எக்ஸாம்பிள் வந்து உனக்கு ரீஹி நெஸ்யதாங்கிறது இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கார் அவர் வந்து நம்ம இவர் கொடுக்கல பட்டர் கொடுக்கல கீழே வந்து ருயக்கரோட காமெண்ட்ரியில் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா அதாவது சைத்தியம் துகினாச்சலசிய கரையோஹோ இதி ஊச்சிவான் சஸ்மிதா கான்டெக்ட் என்ன அப்படின்னா சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆறுது கல்யாணம் ஆகிற டைமில் என்னென்னா சிவன் வந்து அவளுடைய கையை கரத்தை பிடிக்கிறார் சரியா அந்த கையை அவளுடைய கரத்தை பிடிச்சவுடனே அவருக்கு வந்து கூச்சல் அடைஞ்சு விட்றதும் சரீரம் கூச்சல் அடையறத்துக்கு காரணம் அவளனுடைய அந்த டச்சு அந்த பாவனா அந்த ஃபீலிங்னால தான் பட் வந்து வெளியில் வந்து அதை காமிச்சிக்கக்கூடாதுன்னுட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓஹோ இந்த ஹிமவானுடைய பொண்ணுனுடைய கையானது எவ்வளோ சைத்தியம் எவ்வளோ சில்லுன்னு இருக்குது அதனால் இதை இது இவ்வளோ தொட்டதுனால இந்த ஹிமவானுடைய பொண்ணுனால் இவள் கை சில்லுன்னு இருக்கான் சில்லுன்னு இருக்கிற பதார்த்தத்தை தொட்டவுடனே நமக்கு மயிர்கூச்சல் ஆடி போனோம் ஸோ அதனால் நாட் தட் ஈ ஹேட் அ ஸ்பெஷல் ஃபீலிங் ஃபார் அப்படிங்கிறத எக்ஸிபிட் பண்ணாமல் இவர் வந்து என்ன அப்படின்னா சாக்ஷாத் ஹிமவானுடைய பொண்ணு வந்து ஹிமவானே குளிர்ம குளிர்ச்சி ஜாஸ்தி அவருக்கு பிறந்த பொண்ணு எப்படி இருக்கும் அவளுக்கும் சரீரத்தில் அவ்வளோ ஒரு குளிமைங்கிறது இருக்கும் அப்படி இருக்கிற ஹிமவானுடைய பொண்ணு கையை நான் தொட்டதுனால எனக்கு வந்து ஒரு ரோமாஞ்சம்ங்கிறது ஆயிடுது அப்படிங்கிறத சொல்றார் இப்படி இதச்சிவான் சஸ்மிதா அப்படின்னு விட்டு கவி சொல்லி முடிக்கிறார் காளிதாசன் இங்கே அனுகர் அதே மாதிரி அந்த முன்னாடி சொன்ன மாதிரி தான் பிகாஸ் சார்த்தகத்துக்கே ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம கவி கொடுத்தது மகிமாபுட்டர் கொடுத்தது தம் கரண மூலம் ஆகத்திய அது ஒன்று தான் கொடுத்துருக்கார் சரியா இங்கே கீழே வந்து இந்த குமார சம்பவம் எக்ஸாம்பிள் நன்னா இருந்தது தானே சொன்னேன் அனுகரண சப்தம் அனுகாரிய சப்தம் அனுகரண சப்தங்கிறது கவி காளிதாசன் அனுகாரியம்ங்கிறது அங்கே சிவன் அதில் அதுலேருந்து நான் அந்த அனுகாரிய சப்தத்துலேருந்து தான் நமக்கு அர்த்தஸ்பூர்த்திங்கிறது ஆறுது ஸோ இங்க பிரதானம்ங்கிறது அனுகரண சப்தம் அனுகாரிய சப்தங்கள் அப்பிரதானமா இருக்கிறது அகெய்ன் அர்த்தம் புரியுதா ஸோ இப்போ சார்த்தக அனு அனுகாரியத்துக்கு தான் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்தார் நிரர்த்த நிரர்த்தகத்துக்கு என்ன அப்படின்னா தாத்தியூக வியூக கேலி கலித குஹ குஹாராவ காந்தா வனாந்தாகா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கீழே வந்து இதுவும் ருயகர் தான் போட்டிருக்கார் ஒரு இடத்துல வந்து இது வருது ஒரு வனபூமியில் அந்த தாத்தியூக பக்ஷங்கள கூட்டம் கிரீடை அதுலேருந்து உண்டாகின்ற குஹ குஹன்னு ஒரு துவனி இந்த இடத்துல குஹ குஹ அப்படிங்கிற ஒரு துவன்யாத்மக சப்தம் இருக்குது பத்தியா அதுக்கு வந்து ஒரு அர்த்தமும் கிடையாது அது நிரர்த்தகம் புரியுறதா அவனுக்கு புரிய ஆ ந அனுகவியரேகேண உபசர்ஜனீகிருத்தம் சம்பவத்தோ வந்து இங்க த இங்க சப்தே அனுக்கரணம் அனுகரணங்கிறது அனுகரணஸ்தலம் அந்த அனுகரணஸ்தலத்தில் வதிகேன அப்படின்னா விஹாயங்கிற ஒரு அர்த்தம் அனுகரணஸ்தலத்தை அர்த்தம் புரியுறதா அந்த வந்து இப்ப நம்ம சப்ஜெக்ட் மேட்டர் என்ன சப்தத்தினுடைய உபசர்ஜனி கிருதாத்மத்துவம் தேவையில்லை அப்படிங்கிறது அந்த இடத்துல சொல்லும்போது எந்த இடத்துல வந்து எந்த இடத்துல விட்டுட்டும் ஒரே ஒரு இடத்த மாத்திரம் விட்டுட்டும் மற்ற எல்லா இடத்துலையும் சப்தத்துக்கு அப்பிரதான்யம்ங்கிற இடத்த சொல்றார் இவர் தசிய சப்தசிய அனுகரணம் அனுகரணஸ்தலம் கதிரேகேன அனுகரண ஸ்தலத்தை விட்டுவிட்டு உபசர்ஜனி கிருதார்த்தத்துவம் ந சம்பவதி அந்த உபசர்ஜனி கிருதார்த்தத்வங்கிறது சம்பவிக்காது எந்த இடத்த விட்டுட்டும் இந்த அனுகரண ஸ்தலத்தை விட்டுட்டும் ஏன் அனுகரண ஸ்தலத்தை எடுத்துட்டார் அனுகரண ஸ்தலத்துல தான் உனக்கு சப்தத்துக்கு வந்து பிராதானியம்ங்கிறது இருக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா தம் கரண மூலமாகத்திய பலித்த சத்மநாஜரா கைகேயி சங்கயா இவ ஆகராமே ஸ்ரீஹீ நியஸ்ததாம் இது இந்த இடத்த இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தெல்லாம் நான் முதலே சொன்னேன் இங்கே தத்து சரி தர்ஹி உதக தர்ஹி தத் அர்த்த அவகதிஹி அப்படின்னு அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா இதில் வந்து நீ வந்து அனுகரண சப்தம் அனுகரண சப்தங்கிறது கவி உக்தி அதுலேருந்து வர அந்த ஜராவினுடைய உக்திங்கிறது தான் அனுகாரியங்கிற இப்போ அர்த்தத்தினுடைய அவகதி நமக்கு அர்த்த ஸ்பூர்த்திங்கிறது எங்க எதிலேருந்து வரப்போறதுங்கிறது அவரே கேட்டு பதில் சொல்றார் தர்ஹி பிறகு தத்து அர்த்த அவகதி தத்து தத்து அப்படின்னா அனுகரணாத்மக சப்தஸிய அர்த்த அவகதி அர்த்த ஸ்புரணம்ங்கிறது குதக எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்கறது கேள்வி அணுகாரியாத் இது ப்ரூம அணுகாரியத்திலிருந்து தான் நமக்கு அதாவது முன்னாடியே நான் சொன்னேன் சப்தம் அதுலேருந்து அணுகாரிய சப்தங்கள் அதுலேருந்து அர்த்தஸ்பூர்த்தி ஸோ வந்து உனக்கு அர்த்தஸ்பூர்த்தி குத அப்படின்னா அர்த்தாவகத்தி குத அப்படின்னா அணுகாரியாத் இது ப்ரூம அணு என்று நாங்கள் சொல்வோம் தஸ்ய தஸ்யனா அணுகாரிய அந்த அந்த அனுகாரியத்தினுடைய சார்த்தக நிரர்த்தகத்துவ பேதேன துவைவித்தியதா அந்த இப்போ நான் உனக்கு சொன்னது அத்தனையும் அப்படியே சொல்லிட்டு வரேன் காமாட்சி ஓகே இப்போ நான் முதல்ல சொன்னது அப்படியே வரி வை வரி பார்த்துட்டு வரோம் தசிய அனுகாரியசிய சார்த்தக நிரர்த்தக பேதேன துவைவித்தியதா சார்த்தகம் நிரர்த்தகம் என்கிற பேதங்க பேதத்தினால் இரண்டு பேதங்கள் இருக்கின்றன அனுகரணாத் நூ அணுகரணாத்துங்கிறத நீங்க எதுல சேர்த்துக்கணும் தத்து அர்த்தாவகதி அந்த அர்த்தாவகதி அது வந்து அணுகாரிய தனுகரணாத்மக சப்தசிய அர்த்தாவகத்திகின்னு பார்த்தோம்ல அதுக்கு வந்து எது மூலமாக அர்த்தாவகதி அனுகாரியாத்து இது ப்ரூமகனு சொல்லியாச்சு தசிய அணுகாரிய சார்த்தக நிரர்த்தகத்துவ வேதேன ரெண்டு விதம் ந தூ அனு அப்படிங்கிறது எதோட போய் சேர்க்கணும் அர்த்தாவதிஸ்தூ தூங்கிறது சார் மாதிரி ப்ரொஃபஸர் மாதிரி எம்ஃபோசைஸ் பண்ணணும் அர்த்தாவதி அனுக்கரத்து அர்த்தத்தினுடைய அவகத்தோ அனுகரணாத் நபதி அனுகாரியவீ தின அந்த தஸ்யங்கிறது அனுகரணாத்மக சப்தசிய இதினா விவச்சின்னசிய இதி என்கிறதுனால் பிரிக்கப்பட்ட ஸ்வரூப்ப மாத்திரே அவஸ்தானாது தன்னுடைய ஸ்வரூபத்திலே நின்று நின்று கொண்டிருக்கின்றது அந்த அந்த அனுகரண சப்தம்ங்கிறது புரியுறதா ஸோ வந்து என்னென்னா இப்போ வந்து கான்டெக்ஸ்ட்டுங் என்ன அப்படின்னா அனுகரண ஸ்தலத்தில் அனுகரண சப்தம் டேக்ஸ் த பிரதான பொசிஷன் அனுகரண சப்தம்ங்கிறது இப்போ அந்த க தம் கரண மூலமாகத்தியால் அந்த இதிங்கிற சப்தம் வந்து அனுகரண சப்தம்னு சொல்லிண்டு அனுகார் அனுகாரிய சப்தம்ங்கிறதுக்கு ஒரு உபசர்ஜினி பாவங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சது இதில் வந்து என்ன அப்படின்னா இப்போ அடுத்தது என்ன சொல்ல வரார் அப்படின்னா அனுகாரிய சப்தம் எது வந்து அனுகரண சப்தத்திலேருந்து பின்னமாக இருக்கின்ற அந்த அணுகாரிய சப்தம்ங்கிறது என்ன வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் வாச்சியார்த்தம் இப்போ வந்து அந்த கம் தம் கர்ண மூலமாகத்தியலை நம்ம படிக்கும்போது என்ன பார்த்தோம் அதில் வந்து குதஸ்தர்ஹி தத் அர்த்தாவகத்தி அப்படின்னு பார்த்தோம் அனுகாரியாத் இது ப்ரூமஹ நது தூ அனுகரணாத் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா ஸோ வந்து அந்த அணுகாரிய சப்தம் எது அ அணுகரணத்திலேந்து பின்னமாக இருக்கின்ற அந்த அணுகாரிய சப்தங்கிறது அது வந்து ஒரு குணிபாவம் அதுக்கு வந்து ஒரு உபசர்ஜனி பாவம் எதை எதை குறிச்சி வித் ரெஸ்பெக்ட் டு தி வாச்சியார்த்தம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அணுகாரிய ஷப்துறது எடுத்துண்டதே எதுக்கோசரம் அப்படின்னா இந்த வாச்சியார்த்தத்தை ப்ரூவ் பண்ணுறதுக்கோசரம் எப்பவுமே உலகத்தில் வந்து ஏதோ ஒரு வஸ்துவை வந்து சாதனமாக எடுத்துண்டு இன்னொரு வஸ்துவை சாதிக்கணும்னு நம்ம எடுத்துக்கும் போது அந்த சாதனமாக இருக்கிற அந்த வஸ்துவானது ஆல்வேஸ் டேக்ஸ் த செகண்டரி பொசிஷன் அந்த சாத்தியமாக இருக்கிற வஸ்துங்கிறது சுப்பீரியர் பொசிஷனை அடையிறது அதே மாதிரி தான் இங்கே இந்த அணுகாரிய சப்தங்கிறது அகெயின் இந்த வாத்யார்த்தத்துக்கு சாதன பூதமாக இருந்துண்டு அந்த வாச்சியார்த்தத்தை சாத்தியமாக ஆக்கிறதே ஒழிய அந்த சாதன பூதமாக இருக்கிற அணுகாரிய சப்தங்கிறது எப்பவுமே ஒரு ஸ்டெப்பு கம்மி தான் சரியா அதுக்கப்புறம் இதை வந்து எப்படி இப்போ இந்த லோகத்தில் வஸ்துன்னு ஒன்று சொன்னாரே ஒரு ஒரு வஸ்துவ சாத்தியமாக அதை அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு சாதக பூதமாக இருக்கிற ஒரு வஸ்து அப்படிங்கிறது அதுக்கு அது அதனுடைய அது டூல் அதனுடைய அந்த வியாபாரம் முடிஞ்சோடனே அந்த அது சாத்தியத்துக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை எப்படி வந்து இப்போ வந்து ஒரு கட்டத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜலம் எடுத்துகிட்டு வரோம் அந்த ஜலத்தை குறித்து அந்த ஹட்டம்ங்கிறது எப்பவுமே அப்பிரதானம்தான் அந்த ஜலத்தை எடுத்துன்னு வரத்துக்கு கட்டம் பிரதானமாக தானே இருக்குது அப்படின்னு நீ சொல்லவே முடியாது ஏன்னா ஒத்தனுக்கு அந்த எடுத்துண்டு வர்றதுங்கிறதுல சாத்தியம் அவனுக்கு என்னன்னா ஜலம் ஜலத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது சாதிக்க வேண்டிய விஷயம் அதுக்கு அவன் சாதனமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம்தான் பாட்டு கட்டம் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி தான் நீ வந்து இங்கேயும் வந்து சொல்லணும் சாதன பூதமாக இருக்கின்ற அந்த அனுகாரிய சப்தங்கள் அந்த சாத்தியமான வாச்சியார்த்தத்தை குறிச்ச குறித்து எப்பொழுதுமே அது அப்பிரதானமாக தான் இருக்கும் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறார் அப்படின்னா எப்படி வந்து ஜல ஆணையனம் அப்படிங்கிறது ஒத்தனுக்கு சாத்தியமாக இருக்கும் தருணத்தில் அவனுக்கு ஹட்டங்கிறது சாதன பூத்தமாக ஹெல்ப் பண்ணுறதே தவிர அந்த ஜ ஜலத்தை கீழே தள்ளிப்ட்டு கட்டம் வந்து அந்த பிரதான இடத்தை எடுத்துக்க வாய்ப்பே இல்லை அந்த 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 கட்டம்ங்கிறது எப்போ எப்பவுமே ஒரு பிரதிநிதி தான் இருக்கும் பிரதிநிதி அப்படின்னு சொல்லணும்னா என்னன்னா பிரதிநிதிக்கு எப்பவுமே வந்து ஒரு அப்பிரதானதான் இப்போ வந்து ஜலானயனம்னு ஒரு விஷயத்துல ஒத்த ஜலத்தை சாதிக்கணும் ஆணையனத்தை சாதிக்கணும்னு ஒத்த வந்து அதை சாத்தியமாக வச்சுட்டு இருந்தான்னா அதுக்கு வந்து வெறும் கட்டம்தான் சாதனமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு டம்ளர் இருக்கலாம் ஒரு லோட்டா இருக்கலாம் ஒரு ஸ்பூன் இருக்கலாம் அப்புறம் பெரிய ஒரு அண்டா இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அந்த சாதன பூத்தமாக இருக்கின்ற விஷயங்களுக்கு விஷயங்களினுடைய இடத்தில் நீ வேறு பலவிதமான ஐட்டம்ஸை யூஸ் பண்ணலாம் ஆனால் அவனுக்கு அந்த மனுஷனுக்கு சாத்திய சாத்தியங்கிற ஒரு வஸ்து என்ன அப்படின்னா அது ஒன்லி அந்த ஜலம் ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி இங்கே வந்து சாத்தியமாக இருக்கின்ற இந்த வாச்சியார்த்தங்கிறது தான் பிரதானம் அங்கே அனுகாரிய சப்தங்கிறது அப்பிரதானம் ஏன்னா அது சாதனமாக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம இவர் கொடுத்துருக்கிற சென்டென்ஸை பார்க்கலாம் அந்யசியத்து உபசர்ஜனி பாவ அவரைய தசிய தது அர்த்தம்

அத்தையவாதிரேவீ பிரதிநிதீயத்தை ந உதகாதி இது அசம்பவ லக்ஷணதோஷா ஸோ வந்து என்ன இப்போது அந்யஸ்ய அந்யஸ்யன்னா இந்த அனுகரண அணுகரணத்திலிருந்து மாறுபட்ட சப்தங்கிறது அதாவது அந்த அணுகா அந் அந்நிய தூ அப்படின்னு போட்டிருக்கா அந்த தூக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அந்நியக்கு வந்து அனுகரணசப்தத்திலிருந்து மாறுபட்ட சப்தம் தூ தூங்கிறது வாச்சியம் பிரதி அந்த வாச்சிய வாச்சியார்த்தத்தை குறித்து உபசர்ஜனி பாவக வாச்சியார்த்தத்தை பொருட்டு அந்த உபசர்ஜனி பாவம்ங்கிறது குணி பாவம் ஒரு ஸ்லைட்லி இன் அ லோவர் பொசிஷன் தான் அது அவ்வசாராக ஏவ என்ன சொன்னேன் நான் அபாவன்னு அர்த்தம் அவ்வபிச்சாரனா அபாவாபாவ அப்படின்னா சத்தா புரியதா சோ சத்தா அப்படிங்கிறது என்ன சத்தாங்கிறது எதை சொல்றார் இந்த அனுகரண சப்தத்திலிருந்து மாறுபட்டு இருக்கின்ற அனுகாரிய சப்தங்கிறது அந்த வாச்சியார்த்தத்தை குறித்து உபச உபசர்ஜனி பாவங்கிற ஒரு தன்மையானது இருக்கிறதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் தஸ்ய ததர்த்தம் உபாதானதா தஸ்ய அப்படின்னா அனுகாரிய சப்தஸ்ய ததம் அந்த அந்த வாச்சோாய அந்த வாசியையே குறித்து உபதான அப்படின்னா பவதி தத்தம் பத்தியனரம் இன் அந்த அந்த அனுக்காரியிருது ஹேஸ் பீன் டேக்கன் ஒன்லி டூ பிரூவ் த வாச்சர்த்தம் புரியுறதா தசிய அணுகாரிய சப்தசிய ததர்த்தம் அந்த வாச்சியார்த்தத்தை ப்ரூவ் பண்ணுவதுக்கோசரம் உபாதானத அப்படின்னா தத்தம் பகுதி அது அதை குறித்து தான் அந்த அணுகாரிய சப்தங்கிறதே இருக்கு யோகி ஏன் அடுத்த வரி என்ன சொல்கிறார் அப்படின்னா யோகி எதர்த்தம் உபாதீயத்தை அசௌ தமேவ உபசர்ஜனீ கரோதி இது ந யுக்தம் வக்தும் சரியா யோகி அப்படிங்கிறது எது எதர்த்தம் எந்த அர்த்தத்தை குறித்து உபாதியதே எடுத்து கொள்ளப்படுகிறதோ அது அசௌ அது தமேவ அந்த அர்த்தத்தையே உபசர்ஜனி கரோதி உபசர்ஜனி மூத்தமாக ஆக்கிவிடும் என்பது ந யுக்தம் வக்தும் சொல்வது சரியில்லை அப்படின்னா என்ன எதை குறித்து எந்த அர்த்தத்தை குறித்து இந்த அனுகாரிய சப்தங்கிறது இருக்கோ அந்த அனுகாரிய சப்தமே அந்த அர்த்தத்தை அமுக்கிடும் கீழே தள்ளிடும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அப்படின்னா யதா உதகாதி உபாதானார்த்தம் உபாத்தக கட்டாதிகி ததேவ உதகாதி யதா எவ்வாறு உதகாதி உதகாதம் உதகம்ங்கிறது ஜலம் 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 இவைகளுக்கு உபாதானார்த்தம் சாதனமாக உபாத்தக எடுத்து கொள்ளப்பட்ட கட்டாதிகி அந்த கட்டம் முதலியவைகள் உதகாதி அந்த ஜலத்தையே அப்பிரதானமாக ஆக்கிவிடும் ந வக்தும் யுத்தம் சொல்ல முடியாது புரியுதா மேலும் என்ன அப்படின்னா இந்த இப்போ வந்து த அபவ் மென்ஷன் பாயிண்ட் இஸ் டேக்கன் இன் டு கன்சிடரேஷன் வச்சுக்கோ எது இந்த இட் மீன்ஸ் தட் வேர்ட்ஸ் விச் ஆர் செட் ஆர் யூஸ் டு derive த அர்த்தா ஆர் மீனிங் வில் மேக் த அர்த்தம் மீனிங் அஸ் இன்ஃபீரியர் அதாவது எந்த ஒரு சப்தங்கள் எந்த ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்கு சாதன பூதமாக இருக்கோ அந்த சப்தங்களே அந்த அர்த்தங்களை கீழே தள்ளிடும்னு சொன்னால் அது வந்து சரியே வராது அப்படிங்கிறத அடுத்ததில் சொல்கிறார் அன்யதா பிரதான இதர விவஸ்தா நிர்நிபனா ஏவ சாது அந்நா அந்நானா அதர்வைஸ்னால் என்ன இந்த பூர்வோக்த அஸ்வீகாரே இந்த முன்னாடி சொன்னதை வந்து ஸ்வீகாரம் பண்ணாத தருணத்தில் அதாவது யோ எத் அர்த்தம் உபாத்த ச தம் உபசர்ஜனி கரோதி இது அசியச்ச ஸ்வீகாரேன்னு அர்த்தம் இந்த மு முன்னாடி சொன்னதை வந்து ஸ்வீகாரம் பண்ணலை அப்படின்னா எந்த அர்த்தம் எந்த ஒரு எந்த ஒரு அர்த்தத்தை எந்த ஒரு சப்தமானது உபசர்ஜனி கரோத்திங்கிறத நம்ம எடுத்துட்டோனா பிரத பிரதான இதர வியவஸ்தா நிர்ணிபந்தா ஏவ சாது பிரதானமாக இருப்பதை காட்டிலும் அந்த தன்மையை காட்டிலும் அது வந்து குணப்பிரதானபாவஸ்தா அது வந்து செகண்டரியாக போயிடும் நிர்நிபனா ஏவ காரணமற்றதாக ஆகிவிடும் நிஷ்காரணமாக ஆகிவிடும் அதனாலேயே அத்தவாதிரவ பிரதிநிதியதே ந உதகாதி உதகாதி இது அசம்பவ லக்ஷணோஷ அதனால் என்ன அத்தவ பிரதான இத்தர அவஸையாக ட்டாதிரேவன்லி ஃபார் கட்டா எக்ஸட்ரா அப்படின்னு ஒரு பிரதிநிதியதே அந்த அந்த பிரதான இதர அவஸ்தாங்கிறதே உனக்கு என்னது பிரதானத்தை தவிர இன்னொரு விஷயம்ங்கிறது சொல்கிறா அந்த பிரதான இதரம்ங்கிறதே அப்பிரதானம் அது எதுக்கு அப்படின்னா அது வந்து கட்டம் அது சம்மந்தமான பாத்திரம் லோட்டான்னு எதோனா வச்சுக்கோ அதுக்கு தான் பிரதிநிதியதே அது அந்த அப்பிரதானதாங்கிறது அதுக்கு தான் ஸ்தாபியத்தே ந உதகாதி உதகாதிகளுக்கு தாங்கிறது கிடையாது யார் எனி கான்டெக்ட் ஒத்தனால் அச்சீவ் பண்ண வேண்டியது அந்த ஜல ஆணையனங்கிறது தான் அப்படி இருக்கின்ற தருணத்தில் அவனுக்கு கட்டங்கிறது தான் அப்பிரதானமாக இருக்கும் அதனால் அதனால் அதனால அதனால் சப்தங்கள் எது வந்து அர்த்தங்களை கொடுக்கறதோ கொடுக்கறதுக்காக இருக்கின்ற அந்த அனுகாரிய சப்தங்கள் எப்பயுமே செகண்டரி சென்ஸில் தான் எடுத்துக்கப்படும் அதனால் அந்த செகண்டரி சென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த சப்தங்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற காரணத்தினால் நீ வந்து அப்ஜெக்டிவல் ஃபீச்சர் ஒன்று போட வேண்டாம் எது உபசர்ஜினீகிருத்த ஸ்வார்த்தம்னு ஒன்று போட்டாரே அது வந்து போடவே வேண்டாம் அப்படி போட்டதுனால சப்தஸ்திய குணீகிருதார்த்தத்துவம் கதனே அசம்பவ லக்ஷண தோஷ அசம்பவங்கிற ஒரு தோஷம் அந்த லக்ஷணத்துக்கு வந்துடும் சரியா சோ இப்போ என்ன அப்படின்னா இந்த கேள்வி என்ன இன்னொரு கேள்வி என்னன்னா சப்தங்கிறது உபசர்ஜினீகிருத்தத்துவம்னு போட்டிருக்கியே அது வந்து ஸ்வ அர்த்த அபேட்சையாவா பிரதீயமான அர்த்த அபேட்சையாவா அப்படின்னா சப்தக ஸ்வ அர்த்த அபேட்சையா அன்டௌட்டட்லி குணிபூதம் குணிபூதங்கிறது உபசர்ஜினீகிருத்தம் செகண்டரி அர்த்த நியாயேன அப்படின்னு ஒன்றுத்தினால ஒரு இடத்துல ஒரு சப்தங்கிறது ஒரு வாச்சியார்த்தத்தை கொடுக்கும்போது அந்த சப்தங்கிறது எப்படி செகண்டரியாக ஆகிடுறதோ இன்ஃபீரியராக ஆகிடுறதோ அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே பிரத்தியமானார்த்தம் கொடுக்கும்போதும் அந்த சப்தங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபீரியராக தான் ஆகும் அதனால் பிரதிநிதி அப்படிங்கிறது அப்பிரதானம் அதுதான் கட்டாதி அதில் அதே மாதிரி ஜலம்ங்கிறது அங்கே பிரதானம் அதுக்கு எப்படி அந்த எக்ஸாம்பிளில் வந்து கட்டம் ஜலம் சொன்னோமோ அதே மாதிரி அனுகாரிய சப்தங்கள்ங்கிறது எப்பயுமே அப்பிரதானம் அங்கே வாச்சி அர்த்தங்கிறது வாச்சியார்த்தம்ங்கிறது பிரதானம் அப்படின்னு சொல்லிட்டோ இதனால் உபசர்ஜனீ கிருத்தத்துவங்கிற ஒரு வார்த்தை போட வேண்டாம் அந்த சப்தங்களுக்குன்னு சொல்லி முடிக்கிறார் இப்போ நான் இந்த சப்தம் ஸ்வார்த்த அபேஷையாலாம் கீழே வந்து ருயக்கர் போட்டது அடுத்தது என்ன அப்படின்னா இது வரைக்கும் மகிமபட்டர் வந்து துவனி லக்ஷணத்தில் வந்து இந்த உபசர்ஜனீகிருத சுவார்த்தங்கிறத வச்சு ஏதோ எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்த்தார் இப்போது அதே துவனி லக்ஷணத்தில் இன்னொரு குத்தத்தை கண்டுபிடிக்கிறார் என்ன சொல்கிறார் மகிமப்பட்டர் என்ன ஒத்துக்கிறார் அப்படின்னா சரிப்பா குணிபூத வியங்கியத்தில் அந்த வாச்சியார்த்தம்ங்கிறது பிரத்தியமானார்த்தத்தை விட அழகாக இருக்குதுன்னு ஒத்துக்கலாம் சப்தம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இஸ் அர்த்தம் நன்னா இருக்குது ஆர் கொஞ்சம் ஒரு பிராதானியம் இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் இப்போ வந்து நீ வந்து இதை பற்றி பேசலை குணிபூத்த வெங்கியத்தை பற்றி பேசலை நீ பேசுறது துவனியை பொறுத்தவரில் ஸ்டில் அந்த துவனியை பொறுத்தவரில் இந்த சப்தமும் அர்த்தமத்துக்கும் ஒரு ப்ராமினன்ஸும் கிடையாது அந்த துவனிஷ் அந்த இந்த அந்த துவனியில் சப்தமும் அர்த்தமும் ஆர் டேக்கன் வித் ரெஸ்பெக்ட் டு பிரத்தியமான அர்த்தம் அதனால் பிரதியமானார்த்தங்கிறது அங்கே சாத்தியம் ஷப்தம் அர்த்தம் ரெண்டும் சாதனம் ஸோ சாத்திய சாதன பாவத்தையா அகைன் சாத்தியமான பிரதியமானார்த்தங்கிறதுக்கு முக்கியத்துவமும் அப் சப்தார்த்தங்களுக்கு அப்பிரதான்யம்ங்கிறது ஆல்ரெடி சித்திக்க போகிறது அதனால் நீ உபசர்ஜனி கிருத்தத்துவங்கிறது போடவே வேண்டாம் ஸோ ஹென்ஸ் என்னென்னா பிரதியமானார்த்தத்தை பொறுத்தவரில் ஷப்தம் அண்ட் அர்த்தம் வில் நெவர் பி பிரதானம் அப்பிரதானதா அபாவாக நபதி புரியுறதா அப்பிரதானதா அபாவாக நபதி அப்படின்னா பிரதானதா நபதி அப்ரதானா அப்பிரதானதாவினுடைய அபாவம் பிரதானதா அந்த பிரதானதா நபத்தின்னு அர்த்தம் ஸோ அதனால் இங்கே திருப்பியும் இபசர்ஜினி கிருத்தத்துவங்கிற ஒரு விசேஷனம் போத்தேன் போட்டேன்னா அந்த அந்த உபசர்ஜனி கிருத்தத்துவங்கிறது தேவையே இல்லை ஏன் அப்படின்னா அந்த அப்பிரதானதாங்கிறது இருக்குது பேர் சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் அந்த பிரதியமான அர்த்தத்தை குறித்து அது வந்து ஸ்வதக சித்தம் ஸ்வத்தக சித்தத்தை சித்தமான ஒரு விஷயத்தை நீ திருப்பியும் வார்த்தைகளால் ஒரு விசேஷணத்தால் சொன்ன அப்படின்னா அதில் புனர்ருப்தி தோஷம் வந்துடும்

தசிய புனருக்தி பிரகாரத்துவ உப உபபாத உபபாதனதா அப்படின்னு சொல்கிறார் வெபிச்சார சம்பவையோரப்பி வா எது இந்த சப்தம் அர்த்தம் இது ரெண்டும் இப்போ வந்து நான் இந்த குணிபூத்த வெங்கியம் சொன்னேன் பாரு அர்த்தங்கிறது வாச்சியார்த்தம்ங்கிறது அந்த குணிபூத்த வெங்க வெங்கியத்தில் அந்த பிரத்தியமான அர்த்தத்தை விட அது வந்து அந்த வாச்சியார்த்தத்துக்கு ஒரு அழகு இருக்கலாம் அதுக்கப்புறம் சம்பவையோர் அபி அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாத்தியார்த்தத்தை குறித்து அந்த சப்தத்துக்கு வேணால் சம்டைம்ஸ் ஒரு ப்ராமினன்ஸ் வந்து சித்திக்கலாம் இது ரெண்டும் இருந்தபொழுதிலும் உபசர்ஜனீகிருத்த வச்சனம் தத்து புனருப்தம் ஸ்வார்த்தையோகோ அப்படின்னு சொல்லும்போது ஸ்வங்கிறது ஷப்தம் அர்த்தங்கிறது உனக்கு அர்த்தம் இந்த ரெண்டுமே உபசர்ஜினீகிருத்தத்துவ வச்சனம் தத்து உ புனருத்தம் அந்த உபசர்ஜினின்னு இந்த சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் சொல்லியிருக்காரே அது புனருத்தம் அது வந்து ஒரு ரிப்பீட்டடாக சொல்கிற ரிப்பீட் பண்ணுறது அந்த உபசர்ஜனீ கிருத்தம்ங்கிற ஒரு வார்த்தை ஏன் அது ரிப்பீட்டடாக இருக்குது ரெப்படிஷனாக இருக்குது அப்படின்னா தயோகோ தயோஹோங்கிறது அந்த சப்தார்த்தையோகோ அர்த்தாந்தர அபிவியக்தியர்த்தம் அர்த்தாந்தரம்ங்கிறது பிரதீயமானார்த்தத்தை அபிவ அபிவெஞ்சனம் படுத்துறதுக்கோசரம் உபாத்தையோகோ உபயோகிக்கப்பட்டதுனா ப பட்ட படுகின்ற அந்த சப்தார்த்தையோகோ சாமர்த்தியாதே சாமர்த்தியாதேவ அவைகள் அந்த பிரத்தியமான அர்த்தத்தை தான் கொடுக்க போகிறதே வழிய அதை பொறுத்தவரையில் தத் அவகத்திகி தத் அவகத்திகி அப்படின்னா அவகத்திகி அப்படின்னா ஞானம் நடத்தும் தத் அவகர்த்திகினா உபசர்ஜனீ ஒரு அவகத்திஹி அந்த ஞானங்கிறது உத்தம் வித் வித்தவுட் பீயிங் அது சொல்லவே வாண்டாங்கிறார் யூ நீ நாட் டெல் இட் எக்ஸ்பிளிசிட்லி இட் இஸ் அண்டர்ஸ்டுட் மேலும் ஸ்வரூப மாத்திர அனுவாத பலம் ஏத்தது இது ந சக்கியம் வக்தும் ஸ்வரூப மாத்திரம் அதுக்கு வந்து ஏற்கனவே சித்திச்சுடுத்தோ இருந்தாலும் நான் வந்து சும்மா ஒரு கதனம் சொல்லிக்கிறேனே அப்படின்னா அது அது வந்து சரி வராது புரியுறதா இதுக்கு வந்து இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நிற நியுர்வசனம் பார்த்தி தான் அப்படி சத்திய தோ உபசர்ஜனீ கிருத்தே தாசம் கதனம் தனுவலம் न इति நேரத்து புரியி ஓகே எப்படி வந்து பார்த்தந்தான் ஒரு தனுரன் அப்படின்னு நான் சொல்லிட்டாலே அவன் தான் பெஸ்ட்டு தருதனுன்னு ஆகிட போகிறது ந அந்நியஹாங்கிற ஒரு வார்த்தை நான் சொல்ல வேண்டாம் இருந்தாலும் அந்த ஸ்வரூப மாத்திர அனுமாத பலம்ங்கிறது என்னென்னா அதனுடைய ஒரு டு மேக் இட் மோர் கிளியர் அதை வந்து நான் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறதுனால ஐ எம் மேக்கிங் இட் மோர் கிளியர் அப்படின்னு நீ சொன்னேன்னா ந ந வக்தும் சக்கியம் அது சொல்கிறது அந்த மாதிரி சொல்கிறது சரியில்லை ஏன் அப்படின்னா தசிய புனருக்தி பிரகார பிரகாரத்துவ உபபாதனத்த அதுக்கே இன்னொரு ஒரு புனருக்திங்கிறதுக்கிற தோஷங்கிறது வந்துடும் அதாவது முன்னாடி சொல்கிற புனருக்தமும் இப்போ சொல்கிற புனருக்தியும் ரெண்டும் ஒன்று தான் சரியா அதுக்கு ஏற்கனவே அந்த சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் அந்த பிரதீயமான அர்த்தத்தை குறித்த பொறுத்தவரில் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு நேச்சுரலி இட் டேக்ஸ் அ பேக் ஸ்டெப்பு பேக் ஸ்டேஜ் அந்த ஞானம் அந்த அவகதிகிங்கிறது ஏற்கனவே இருக்கும் பொழுது நீ எதுக்கு உபசர்ஜனி கிருத்தத்துவம்னு ஒரு விசேஷனம் போடணும் அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நான் வந்து அந்த ஸ்வரூப மாத்திர அனுவாத பலம்ங்கிற சொல்லிவிட்டு இங்கே மதுசூதனியில் கொடுத்துருக்கார் பார்த்தையேவ தனுர்தரகா ந அப்படின்னு சொன்னாலே போகும் தட் ஹீ இஸ் த பெஸ்ட் அமாங் த வாரியர்ஸு நான் அந்நியகாங்கிற ஒரு வார்த்தை வந்து ரீகன்ஃபர்மேஷன் கோசரம் போடுறேன் அப்படின்னா அந்த மாதிரிலாம் வத்தும் சக்கியம் அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஆடு பண்ணக்கூடாது இது வந்து காவியம் இல்லை வேர் யூ ஆடு விசேஷணங்கள் டு மே எம்பலிஷஸ் எம்பலிஷ் த பொய்ட்ரி தசிய ஏன் அப்படின்னா தஸ்ய புனருக்தி பிரகாரத்துவ உபபாதனத்த அதுக்கு அந்த 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 இடத்துக்கு திருப்பியும் புனருக்தி தோஷம்ங்கிறது வந்து விட்ருது சொல்கிறதையே நீ திருப்பி திருப்பி சொன்னேன்னா சரியா ஏன் அப்படின்னா அப்பிரதானதாங்கிறது ஸ்வதக சித்தம் ஏன் அப்படின்னா அர்த்தத்தை தவிர மற்றது எல்லாமே அங்கே பிரதானம் இல்லை மற்றது எல்லாமே அப்பிரதானம் இட் இஸ் ப்ரூவ்டு ஸோ பாயிண்ட் இன் யூசிங் த விசேஷனம் உபசர்ஜனி கிருத்தத்துவம் அப்படின்னு ரெஃப்யூட் பண்றார் நம்ம மஹிமப்பட்ட அடுத்தது என்ன சொல்றார் அப்படின்னா ஏவம் ச எது சுவர்ண புஷ்பாம் பிருத்வீம் இத்தியாதி உதாகரணம் தத் அசித்த சாத்திய சாதன தர்ம அனுகதம் இதி அவகந்தவியம் அப்படின்னு இது வந்து வெக்தி விவேகக்காரருடைய வார்த்தை என்ன சொல்கிறார் இப்போ வந்து என்ன கான்டெக்ட்டு அப்படின்னா அந்த உபசர்ஜினிகிருத்தவங்கிறது ஏற்கனவே அண்டர்ஸ்டுட்டாக இருந்தபொழுதிலும் நீ அதை வந்து இது வந்து சப்தத்தில் வந்து அதை பிரயோகித்து அந்த துனியினுடைய லக்ஷணத்தில் வந்து நீ சொன்ன அப்படின்னா அது வந்து புனருக்தி தோஷம்ங்கிறது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஏன் வந்து திருப்பியும் வந்து அந்த உபசர்ஜனி கிருத்தத்துவங்கிறது எதுக்கோசரம் சொல்கிறா அப்படிங்கிறதுக்கு இத்தனை நேரம் வந்து வந்து அவர் வியங்கியம் அர்த்தம் வாச்சியார்த்தம் எல்லாம் சொல்றார் இப்போ வந்து லக்ஷணாஸ்தலம் ஒன்று எடுக்கிறார் அதாவது இந்த சுவர்ண புஷ்பாம் பிருத்வீம் சின்வந்தி புருஷாக திரய சூரஸ்ச்ச எஷ்ட ஜானாதி சேவித்தம் அப்படிங்கிற ஸ்லோகம் நீ துனியா லோகத்தில் படிச்சிருப்ப அதனுடைய அதனுடைய சாமானிய அர்த்தம் என்னென்னா இந்த சுவர்ண புஷ்பாம் பிருத்வியும் புருஷாகா திரையக சின்வந்தி மூன்று விதமான புருஷர்கள் வந்து இந்த சுவர்ணமயமான ஒரு ஒரு கொடி போல இருக்கின்ற இந்த பிருத்திவியை அதில் பூக்கிற அந்த சுவர்ண புஷ்பங்களை வந்து இந்த மூணு பேரும் வந்து சின்வந்தி எடுத்துக்கிறான்னு சொல்லும்போது சூரஸ்ட கிருத்த வித்தியஷ்ட எஸ்ட ஜானாதி சேவித்தோம் யார் இந்த மூணு பேர் அப்படின்னா ஒன்று சூரன் இன்னொன்று வந்து நல்லா படித்தவன் இன்னொன்று வந்து எஷ்ட ஜானாதி சேவித்தோம் எவன் ஒருத்தரனுக்கு சேவாதர்மத்தில் ஒரு ஈடுபாடு இருக்கோ அவ மூணு பேரும் இந்த ரூபமாக இருக்கின்ற ஒரு கொடியிலிருந்து இந்த ஒரு ஸ்வர்ண புஷ்பம் அப்படிங்கிறத பரிச்சிக்கிறா அப்படிங்கிறது தான் உனக்கு வாச்சியார்த்தம் இந்த வாத்தியார்த்தம் பார்த்தேன்னா இதில் வந்து ஒன்று பிருத்திவிங்கிறது ஒரு ஒரு கொடியே கிடையாது அந்த கொடியில் உனக்கு வந்து ஒரு சுவர்ண புஷ்பம் பூக்கிறதுங்கிறதுனுடைய பிரசக்தியே கிடையாது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இல்லாத காரணத்தினால் இங்கே என்ன முக்கியார்த்தத்தினுடைய பாதம் வருது லையா ஒரு பிரபூத சம்ருத்தி இல்லைன்னா ஒரு ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது தெரியறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது அந்த லக்ஷணையினுடைய பிரயோஜனம் மூலமாக இந்த சூரர்கள் கிருத்தவித்தியர்கள் அதுக்கப்புறம் வந்து சேவகர்கள் இவாழனுடைய ஒரு பிராசஸ்தியம்ங்கிறது நமக்கு வந்து தெரியிறது இது எல்லாமே வந்து இந்த வாச்சியார்த்தம் மூலமாக டைரக்டாக நமக்கு தெரியல அந்த வாச்சியார்த்தத்துக்கு ஒரு பங்கம் வந்து முக்கியார்த்த பாதம் வந்து லக்ஷணையாக சொல்கிறா அதாவது திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் உனக்கு வந்து இந்த துவனி லக்ஷணா மூல மூலத்வனி அதாவது துவனிங்கிறது அவ அவிவக்ஷித வாச்சியத்வனி விவசித அந்நியபர வாச்சியத்வனின்னு பிரியறது இல்லையா விவக்சித அந்நியபர வாச்சியம்ங்கிறது உனக்கு அபிதா மூலத்வனி அவிவக்ஷித வாச்சியது நீங்கள் வாச்சியம்ங்கிறது உனக்கு வந்து லக்ஷணா துவனி ஸோ இந்த லக்ஷணாக்குள்ளே நான் வந்து இந்த துவனியை வந்து அடக்கிடுவேனே அப்படின்னு சொல்கிற ஸ்தலத்தில் துவனியாலோக்கத்தில் இந்த சுவர்ண புஷ்பாம் பிருத்திவி பிருத்திவியும் சின்வந்திங்கிற ஒரு ஸ்லோகம் மூலமாக அது முடியாது அப்படிங்கிறத பிகாஸ் அது மூலமாக வர அர்த்தங்களே வேற அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஸ்லோகம் ஸோ அதனால் லக்ஷனாக்குள்ளே துனி அந்தர்பாவம் பண்ண முடியாதுங்கிறதுக்கோசரம் எடுத்துக்கொண்ட ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தை வந்து இவர் எடுத்துக்கிறார் யார் நம்ம மகிமப்பட்டர் ஏவம் ச மேலும் என்ன அப்படின்னா எது எது சுவர்ண புஷ்பாம் இந்த சுர் சுவர்ண புஷ்பாம் சின்வந்தி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தில் இத்தியாதி உதாரணம் இந்த மாதிரி ஒரு உதாகரணங்கள் உபதர்ஷித்தம் உபதர்ஷித்தம் இந்த துவனிகாரிபிகி அந்த துவனிகாரால இந்த மாதிரி ஒரு உதாகரணம்ங்கிறது சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட உதாரணம்ங்கிறது என்ன அப்படின்னா தது தத்து அசித்த தத்து அசித்த சாத்திய சாதன தர்ம அனுகதம் இது அவகந்தவியம் அசித்த சாத்திய சாதன தர்மகா அப்படின்னா ஒரு அசித்தமான ஒரு சாத்தியத்தை சாத்தியத்தையும் மற்றும் அந் அதோடு இருக்கின்ற சாதனத்தோடு இருக்கின்ற ஒரு தர்ம விசேஷத்தை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அக்கார்டிங் டு மஹிம பட்டர் என்ன அப்படின்னா அவர் வந்து அபிதாவை தவிர வேற ஒரு வியாபாரத்தை அவர் ஒத்துக்கவே இல்லை அபிதாவை தவிர வேற ஒரு வியாபாரத்தை அவர் ஒத்துக்காத தருணத்தில் அவருக்கு வந்து இது சித்திக்க வேண்டிய ஒரு விஷயமே இல்லை அவரை பொறுத்தவரில் காரியகாரண பாவம் சொல்லி வாச்சியம் சப்தம் அதுலேருந்து அர்த்தம் சப்தங்கிறது வந்து அந்த அர்த்தம் வரத்துக்கு ஒரு சாதனமா இருக்கு சாத்தியம்ங்கிறது அங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவருக்கு வந்து இந்த லக்ஷணாஸ்தலம் வெங்கயாஸ்தலம் ஸ்தலம் இதெல்லாமே அவருக்கு அவர் அவர் வந்து பொருட்படுத்தவே இல்லை அப்படி இருக்கின்ற காரணத்தினால் அவருக்கு வந்து இந்த சாத்தியம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் அவருக்கு வந்து அது அசித்தம் அவருக்கு வந்து அந்த துவனி ரூபமாக இருக்கின்ற இந்த ஒரு சாத்தியத்தை சித்தி பண்ணணும்னு ஒரு பிரயாசம் ஒரு பிரயத்தனம் பண்ணுறாலே அதுவே அந்த சாதன தர்மமே என்னன்னா அனுகதம் அப்படின்னா அனுகூலம்னு அர்த்தம் அனுகூலம்னா என்ன அப்படின்னா இங்கே வந்து அபிதாசக்தியை மாத்திரம் ஒத்துக்கிற இந்த மகிமப்பட்டவரானவர் அந்த சாதன பாவத்தை ரூபமாக தான் எல்லாத்தையும் சித்திக்கிறார் அதனால் அவருடைய திருஷ்டிபடி வெங்கிய வெஞ்சக பாவம்ங்கிறதே அசித்தம் வெங்கிய வெஞ்சக பாவமே அசித்தம் அப்படின்னா அவருக்கு வந்து பிரதியமான அர்த்தம் அதை ஒட்டி இருக்கிற பிரத்தியமான அர்த்தமும் அவருக்கு தேவையில்லை இதெல்லாம் தேவையில்லாத பொழுது அவருக்கு இந்த லக்ஷணா துவனிங்கிறதே அவர் கன்சிடர் பண்ணலை அது கன்சிடர் பண்ணாத காரணத்தினால் அவருக்கு இந்த இங்கே சித்திக்க வேண்டிய இந்த சாத்தியங்கிறதே ஒரு அசித்த சாத்தியம் அசித்த சாத்திய சாதன தர்மமாக அவர் எடுத்துக்கிறார் அதுக்கு அனு அனுகதம் அப்படின்னா அதுக்கு அனுகூலமாக இது இருக்கின்ற காரணத்தினால் இதில் ப்ரா இதில் பண்ண போகிற அந்த பிரயத்தனமே வியர்த்தம் அப்படிங்கிறார் புரியறதா இது வந்து இதோட சொல்லிட்டு இவர் அடுத்த டாப்பிக்கு போயிட்டார் நம்ம மகிமப்பட்டர் இங்கே இருக்கிற அந்த ருயக்கர் தான் வந்து ஹி கிவ்ஸ் துவனியினுடைய பிரபேதங்கள் எல்லாம் சொல்கிறார் அதெல்லாம் நான் விவரிக்க போறதில்லை பிகாஸ் நீ ஏற்கனவே படிச்சு விட்ட இங்கே இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த ஏன்னா இப்போ டாபிக் வந்து இன்னும் ஸ்டில் என்ன கண்டினியூ ஆகிட்டு இருக்குன்னா அந்த உபசர்ஜனீ கிருத்தத்துவங்கிற ஒரு சப்தம் அந்த விசேஷனம் போட்டிருக்கணுமா வேண்டாமான்னு அந்த விசேஷங்கு அந்த விசேஷண்கிறது டெஃபினட்டாக வந்து போட போடணும் ஏன்னா அந்த துவனிங்கிறது வாச்சியத்துக்கு அதிருப்தமான வேறு ஒரு வியாபாரம் மூலமாக கம்யமாக ஆக வேண்டிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்பொழுது அங்கே சப்தம் மற்றும் அர்த்தம் அதுக்கு அந்த உபசர்ஜனி சுபசர்ஜனத்துவம் ஒரு கௌனத்துவம் அப்படிங்கிறது அபரிஹாரியம் அப்படிங்கிறதுக்கு இவர் வந்து துவனியாலோகத்திலேருந்து இன்னும் ஒரு ஸ்லோகம் வந்து எடுத்து போடுறார் வேற அது வந்து ஸ்லேஷம் மூலமாக ஒரு ஒரு அர்த்த பிரதீதி கொடுக்கறதே தவிர அங்க சப்தசக்தி மூலம்ங்கிறது இல்லை அதனால அந்த மாதிரி ஸ்தலங்கள்ல வந்து துவனி இல்லாத ஸ்தலங்கள் அப்படி துவனி இல்லாத ஸ்தலங்களை பற்றி நமக்கு கவலை இல்லை எங்கே வந்து துவனி வந்து இருக்கோ அங்கே வந்து வாச்சியார்த்தம் அந்த சப்தம் அர்த்தம்ங்கிறது அதுக்கு உபசர்ஜினி கிருத்தத்துவங்கிறது மஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அதுக்கு தான் அந்த திருஷ்டியா கேசவ கோபராக ஹிருதயா ச்சிி நிருஷம் மையலிதாஸ்மி நாதிமலேகேஷு மனசா சர்வலா கிப்பா கதித்தலேஷவாஹரி வஹரம் இங்க வந்து ரெண்டு அர்த்தம் இந்த கோபராகம் இருக்கு பர் கோபராகம்னு அர்த்தம்னு அர்த்தம் கோபி வந்து கிருஷ்ணரை பார்த்து சொல்கிற இங்கே வந்து அந்த கோதூலினால் என்னுடைய கண்ணு மூடப்பட்டிருக்கு அதனால் வந்து எனக்கு நான் கீழே விழுந்துடுறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்லேஷம் மூலமாக வருது கோபராகம் கோபராகம் எல்லாமே இந்த மாதிரி இடங்களில் இங்கே சப் சக்தி துவனி கிடையாது ஆனால் என்னென்னா இங்கே ஸ்லேஷம் மூலமாக அந்த விஷயத்தை சொல்லப்படுறது இந்த மாதிரி பிரத்தியமானார்த்த ஒரு ஒரு இந்த மாதிரி இடங்கள்ல வாச்சியார்த்தத்துக்கு அந்த பிரத்தியமானார்த்தம்ங்கிறது உபஸ்காரகமாக இருக்கும் ஆனால் எங்க அந்த துவனி இருக்கோ ஸ்தலங்களில் அந்த சப்தமும் அர்த்தமும் அந்த குணிகிருத்தத்துவம் உபசர்ஜனத்துவம் அப்படிங்கிறத பரிகாரியம் பண்ணவே முடியாது அதனால அனுபசர்ஜனத்துவங்கிற அந்த அனுபசர்ஜனத்துவங்கிற ஒரு பதத்தை வந்து நீ வந்து சொல்லக்கூடாது அங்கே உபசர்ஜனீ கிருதார்த்தத்துவம் அப்படிங்கிற ஒரு விசேஷணத்தினுடைய பிரயோகங்கிறது உபாதேயம் ஏவ அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட இந்த உபசர்ஜனீ கிருத்தத்துவம் அப்படிங்கிறத ஒரு மாதிரியாக முடிச்சுட்டார்